லைஃப்பில் ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த தப்பு பண்ணினேன்னு சொல்லலாம். எஸ்பிபி சார் வந்து பார்த்துட்டு நான் பாடமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு வந்து நான் என் சாரை எஸ்பிபி சார் சொல்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது இல்லை, நான் எவ்வளோ வயசில் எவ்வளோ சின்னது. அதுக்கப்புறம் சார்னா ஒரு நாளைக்கு ராஜா சார் என்ன நான் ராஜா சார் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் வரும்போது சித்ரா வந்திருக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் இப்படி வர சொல்ல எனக்கு பேசணும்னு சொன்னார். இப்போவே எனக்கு பயமாக போச்சு. என்னோட ஃபஸ்ட்டு படம் முதல்ல வரல, அப்புறமா தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு படமாக வெளியில் வந்து நான் ஒரு கச்சேரிக்கு போகும்போது கச்சேரி முடித்து வெளில வரும்போது ஒரு பையன் வந்து சைட்லேயே நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. போகும்போது உடனே ஓடி வந்த கூட்டத்தில் அவர் ஓடி வரும்போது நான் அவரை கூப்பிட்டேன். அப்போ வந்து என்னோட காலில் விழுந்துட்டாமல், நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். உறவென்று சொன்னால் நீதானே, உதிரத்தில் ஓடும் பூந்தேனே, மனவும் தவமும் நீயே, வளவும் ஐயோ மறந்து போச்சு. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனே, எதை நான் கேட்பேன் உனையே தருவாய், எதை நான் கேட்பேன் உனையே தருவாய். அன்பு வணக்கம் ரசிகர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் மோஜோ டிவியின் வாயிலாக சந்திப்பது மிக மகிழ்ச்சி. நான் உங்கள் சுஷ்மிதா முருகன். அறிவிப்பு துறையில் இவங்களை சந்திக்கணும்னு கேட்டிருக்கேன், இவங்களை நேர்காணல் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். கேட்டேன் கேட்டேன் வரமாய் வந்தாய். வணக்கம். வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மோஜோ டிவியில் நீங்கள் எங்களோட இன்றைக்கி வந்து இணையிறது. வார்த்தையில் சொல்கிறதுக்கு எங்கே ஆரம்பிக்கலாம், நிறைய நேர்காணல் உங்களோட வந்து பார்த்துருக்கேன், மிகப்பெரிய ரசிகை நான். சித்ராமா நம்மளோட இன்றைக்கி வந்து இணையிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். சுஷ்மிதா வணக்கம். 6 நேஷனல் அவார்ட், 25,000 பாடல்கள், அதுக்கப்புறம் ஸ்டேட் அவார்ட், 36 ஸ்டேட் அவார்ட், அப்படி 10,000 பாடல்களை பாடி மக்கள் மனசில் நீங்கள் வந்து எங்கள் இதயத்தில் எல்லாத்துலேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது இசைத்துறைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும் அது ஒரு வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கம்மா? ஹவு டு யூ எதுவுமே செல்ஃப் இன்டு இட்? பிகாஸ் எதுவுமே நான் கொண்டு வரல, எனக்கு கடவுள் கொடுத்தது அதை பாதுகாத்து முன்னாடி போகணுங்கிறது தான் ஒரே ஒரு இது. இந்த டேலண்ட்டுங்கிறது அது கிஃப்டட் தான், டெஃபினட்டாக அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஸோ அது கொடுத்துருக்கும் போது லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் வந்து ரிக்ரெட் இல்லாமல், ஐயோ எனக்கு அது பண்ண முடியல அப்படி ஒரு ஏக்கம் இல்லாமல் இருக்கிறத வச்சு சந்தோஷமா முன்னாடி போகணுங்கிறத நான் நினைக்கிறது. பாருங்க, ஸோ இதுல என்ன தெரியுதுனாக்கா, பாடுறியன் படிப்பிரியன் பாட்டில் வந்து அந்த நேஷனல் அவார்ட், நான் யோசிக்கிறது என்னன்னா அதுல ஒரு வரி வரும் இல்லையா, அதாவது இலக்கணம் படித்ததில் தலக்கணமும் எனக்கு இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்தே தெரியுது ஏன் அந்த பாடலுக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் சின்ன வயசில் என்னோடய அப்பா எப்போவுமே சொல்லுவார், ஏதாவது இப்போ ஒரு ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது இல்லை என்ன ஒரு அவார்டு கிடச்சது, நேச்சுரலி நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நிறைய பேர் வந்து அவங்க சந்தோஷத்தை சொல்லுவாங்க. அப்போ வந்து அதில் வந்து நம்ம அப்படி மறந்து போய் அப்படி ரொம்ப ஓவர் ப்ரவுட் ஆகிடக்கூடாதுன்னு என்னோடய அப்பா அப்பவுமே சொல்லுவாங்க. ஆனால் என்னோட வீட்டில் பழக்கம் அப்படின்னா ரொம்ப இப்போ நல்ல ஒரு பாட்டு பாடினா கூட அதை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேச மாட்டாங்க யாரும். அப்பா அம்மா ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்கேன் தவிர, பட் அதில் இருக்கிற குறைகள் தான் சொல்லி கொடுப்பாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் நம்புகிறேன். நம்மளை ரொம்ப புகழ்ந்து அப்படி இல்லாத ஒரு இடத்துல உட்கார வைக்கிறத விட நம்மளுக்கு இருக்கிற மைனஸ் இருக்கிறத நமக்கு எதை கரெக்ட் பண்ண முடியுங்கிறது சொல்கிறவர் தான் உண்மையான நம்மளோட வெல்விஷர் இல்லையா? நிச்சயமாக. அப்போ அப்பா அம்மா சொல்கிறது தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள். எப்போ ப்ரைடுன்னு ஒன்று தலையில் வந்ததோ, நான் தான் பெருசு எங்கிற ஒரு உணர்வு எப்போ வருதோ அப்போதுலேருந்து யுவர் ஃபால் ஸ்டார்ட்ஸ்ன்னு அப்பா எப்போவுமே சொல்லுவார். ஸோ அது நான் ஒரு மனசில் ஒரு என்னொரு கொள்கையாகவே அது அப்படி வச்சுட்டே போயிட்டு இருக்கேன். நிச்சயமாக இது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கும்போது பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் பார்க்கும்போது குறைகள் எங்களுக்கு எதுவுமே வந்து நீங்கள் சொன்ன என் காதுக்கு குறைகள் மட்டும்தான் கேட்கும், எதுவுமே தெரியறதில்ல. ஒரு சில நேரம் யோசிச்சது கூட உண்டு, எப்படி சித்ராமா அந்த பாட்டு பாடும்போது பல பாடல்கள் பாடும்போது அந்த மூச்சு சத்தம் கேட்கும், அந்த சத்தம் கூட வந்து கேட்காம எப்படி நீங்கள் பாடுறீங்கன்றது நிறைய வாட்டி யோசிச்சது உண்டு. எப்படி உங்கள் செல்ஃபை நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வரீங்க ஒவ்வொரு பாடல்லையும்? செல்ஃப் கிரிட்டிசிசம்ங்கிறது எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தது ராஜா சார்.
என் அவரோட ஃபஸ்ட்டு சாங் பாடி முடித்த பிறகு கன்சோல்லே என்ன எப்போவுமே ராஜா சார் இருக்கிற சேருக்கு பக்கத்தில் நான் எல்லாம் போய் உட்காரவே மாட்டேன், சார் உட்காந்தாலே நான் நின்றுட்டு தான் இருப்பேன். அன்றைக்கி வந்து இங்கே உட்காருன்னு சொல்லி சாரோட சேருக்கு பக்கத்தில் சேரில் உட்கார வச்சுட்டு, நீ இப்போ உனக்கு ஒரு வேலை, நீ இந்த பாட்டை ப்ளே பண்ணி கேட்டுட்டு அதில் எங்கெங்கே என்னென்ன தப்பு இல்லைன்னா பெட்டர் பண்ணலாங்கிற இடம் எது எதுன்னு நீ நோட் பண்ணி எனக்கு சொல்லுன்னு சொன்னார். அப்போது அவ்வளோ கீனாக நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், எங்கெங்கே இடம் போயிருக்கு, இந்த அவ்வளோ செல்ஃபாக நான் என்னே க்ரிட்டிசைஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் சார்கிட்ட, சார் இந்தந்த இடத்துல எல்லாம் இன்னும் பெட்டராக வரலான்னு தோணுச்சு, நல்லா இருக்கு, நல்லா இல்லை அதெல்லாம் நான் இன்னொருத்தரும் பாடட்டுமான்னு கேட்டேன். அப்போ என்ன சொன்னார், இல்லை வேண்டாம் இந்த பாட்டு இப்படி இருக்கட்டும், அடுத்த பாட்டு நீ பாடும்போது இப்போ வந்த தப்பு எதுவும் வராமல் பார்த்துக்கணும், அதுதான் உன்னோட இதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா எனக்கு வந்து என்னோட சீனியர் சிங்கர்ஸ் பாட நிறைய பாடல்கள் கேட்க சொல்லி சொன்னாங்க. ஒரு எக்ஸ்ப்ரெஷன் சொல்லும்போது, ஒரு இந்த சிச்சுவேஷன் இதுன்னு சொல்லும்போது அதுக்கு ஆப்டான எக்ஸ்ப்ரெஷன் நான் எதுவும் சொல்லி கொடுக்க வேண்டாம், அவங்களாவே கொடுத்து பாடியிருக்கிற சிங்கர் ஜானகி அம்மா, அவங்களோட நிறைய பாடல் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாம்பிள் சொன்னது, ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க, அந்த பாட்டு என்கிட்ட அடையாளமாக சொன்னது. இது பாரு, அதில் நான் அவங்களுக்கு ஒன்றுமே நான் சொல்லி கொடுக்கல, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு ஒரு பாடினா எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியாது, அந்த மியூசிக்கை பற்றி அதில் இருக்கிற என்னென்ன அதை ஸ்வீட் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யலாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாத ஒரு பொண்ணு பாடினா எப்படி இருக்கும், அதை அப்படி அவங்க பாடியிருக்காங்க. கண்ணை மூடி கேட்டு பாருன்னு சொன்னார், எனக்கும் கண்ணு மூடி கேட்கும்போது அப்படியே இருக்குதுன்னு தோணுச்சு, அவங்க ராஜா சார் சொன்ன அதே சிச்சுவேஷன் அப்படியே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸு சீனியர் சிங்கர்ஸோடு நிறைய சாங்ஸு கேட்டு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். சுஷிலா அம்மாவோட சாங்ஸ் ஒரு சில சாங்ஸில் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப இனிமையாக உச்சரிப்பு இதெல்லாம், அது வந்து எனக்கு வைரமுத்து சாரை பற்றி நான் சொல்லணும். நான் பாடி ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நிறைய வைரமுத்து சாரோட சாங்ஸ் தான் பாடிட்டு இருந்தேன். அப்போ சார் என்ன சொல்லுவாருன்னா, தமிழ் உச்சரிப்பு வருது இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் ஒரு மலையாளம் சாயல் இப்படி வருது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சிடி சிடி இல்லை அப்போ கேசட் தான், ஒரு கேசட் என்கிட்ட கொடுத்துட்டு இதில் ஃபுல்லாக சுஷிலாமா பாடின சாங்ஸ் தான் இருக்குது, நீங்கள் இது கேட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டை ரெக்கார்ட், அது என்ன வந்து கம்பல்சரி நான் அதை லேசாக விட்டுடக்கூடாது, அதை பண்ணணுங்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம அந்த புதுசில் அது நான் எனக்கு எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டும் கேட்டு கற்றுக்கிட்டு நானே அதை என்னோடய வீட்டில் டேப் ரெக்கார்டரில் பாடி ரெக்கார்ட் பண்ணி தமிழில் ரெண்டு லைன் எழுதி நான் வேறு முத்து சார் காமிச்சு வச்சேன். சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் நல்ல வெல் விஷர்ஸ், நான் நல்லா வரணும்னு நினைக்கிற கொஞ்சம் பேர் இப்போவுமே அப்பாவோட கை ராஜா சார் இப்போ கூட தான் சொல்லுவாங்க, எனக்கு சித்ரா நினைக்கும் போது அப்பாவோட கையை பிடிச்சிட்டு வர்ற அதுதான் எனக்கு நினப்பு வரும். அப்போ அப்படி நிறைய பேருக்கு அந்த ஒரு அவங்க பொண்ணு மாதிரி என்னென்ன பார்த்துக்கிட்டு அல்லன்னு ஒரு தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரு அந்த ஒரு பாசத்தோட இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆஹா, அற்புதம் அற்புதம். அதே சமயத்தில்ம்மா 80களிலேருந்து உங்களுடைய பாடல்கள், அது முக்கியமாக அது காதல் பாடலாக இருக்கட்டும், அது மெலடி பாடலாக வந்து இருக்கட்டும், குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கு உங்களுடைய பாட்டுகள் வந்து அவ்வளோ இருந்திருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நிறைய பாடல்கள் வந்து அந்த வரிகளை நீங்கள் வந்து ரசித்து உணர்ச்சி பூர்வமாகவும் சரி அதை உள்வாங்கி கொண்டு நீங்கள் வந்து பாடுவீங்க, அதுக்கான நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவீங்களாமே. அதை நிறைய பாடல்கள் கேட்பேன் நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் டிவியில் இல்லைன்னா ரேடியோவில் பாடல் போட்டு தான் இருக்கேன். எனக்கு அது இல்லாமல் சைலண்ட்டான ஒரு அட்மாஸ்ஃபியர் விரும்புகிற ஆளே இல்லைன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சிட்டியில எல்லாம் இருந்து நிம்மதிக்காக வேறு ஏதோ ஒரு ஊரில் போய் இருக்கேன், அப்போ சைலண்ட்டான அட்மாஸ்ஃபியர், எனக்கு அது ஆப்போசிட், எனக்கு சைலன்ஸ் இஷ்டமே இல்லை, எனக்கு கொஞ்சம் எல்லோரும் இப்போ தூங்கணும்னா கூட நாலு பேரை சுற்றி பேசிகிட்டு இருந்து அதுக்கு நடுவில் தூங்குறது எனக்கு இஷ்டம், அந்த பேசுறதெல்லாம் ஒரு தாலாட்டம் மாதிரி எனக்கு. அதே சமயத்தில் பாடல்கள் ராஜா சாரோடும் சரி ரமன் சாரோடும் சரி நிறைய இசையமைப்பாளர்கள் நீங்கள் வந்து பாடியிருக்கீங்க, எந்த ஒரு பாடல்களாவது அந்த வரிகளை பார்த்தது பிறகோ இல்லை இது எடுக்க வேணாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணி இருக்கா, இல்லை அந்த மாதிரி எதுவும் ரிஜெக்ஷன் எதுவும் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? லைஃப்பில் ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த தப்பு பண்ணினேன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தேவா சாரோட இசையில் ஒரு பாடல், எஸ்பிபி சாரும் நானும் சேர்ந்து பாடணும், எஸ்பிபி சார் வந்து பார்த்துட்டு நான் பாடமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு வந்து நான் சாரை எஸ்பிபி சார் சொல்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது, இல்லை நான் எவ்வளோ வயசில் எவ்வளோ சின்னது, அதில் என்ன கூட தேவா சார் மாதிரி ஒரு இசையமைப்பாளர்கிட்ட நான் பாடமாட்டேன்னு எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. பாலு சார் போயிட்டார், நான் அவர் செய்யலை, நான் அவர் அவ்வளோ சீனியர், நான் வந்து எனக்கு ஐயோ நான் என்ன பண்ணுறது, அந்த வரிகள் வந்து ஒரு
ஒரு பொம் ஒரு ஃபீமேலுங்கிற முறையில் கொஞ்சம் எனக்கு கூச்சம் வர்ற மாதிரி இருந்தது கொஞ்சம். ஐயோ நான் இதை எப்படி பாடுறது, ரொம்ப நேரம் அப்படி யோசிச்சேன் தான், எப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு போனால் தப்பாயிடுமே, நான் என்ன செய்யலாம்னு எனக்கு ஒரே இதில் இருந்தது. நான் தேவா சார் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு சாஃப்டான நேச்சரான பர்சன். தேவா சார் ரூமுக்கு வரும்போது நான் சொன்னேன் சார் இந்த ஒரு லைன் மட்டும் ஏதாவது சேஞ்ச் பண்ணி தர சொல்ல முடியுமா, அது மட்டும்தான் ரொம்ப ஒரு கூச்சமாக இருக்குது பாடுறதுக்குன்னு சார் சொன்னார். எனக்கு புரியுதம்மா, நான் ட்ரை பண்ணுறேன். நான் பெரிய ஒரு கவிஞர் எழுதின சாங்கு, அவர்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியாது, சரி நான் ட்ரை பண்ணுறேன், இப்போ இன்றைக்கி இதை எடுக்க வேண்டாம், நீங்கள் போயிடுங்க, நான் அப்புறமா நம்ம வேறு ஏதாவது மாற்றிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அப்புறம் அந்த பாட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதுக்கு என்ன கூப்பிடல. அதுக்கப்புறம் சரண ஒரு நாளைக்கு ராஜா சார் என்ன, நான் ராஜா சார் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் வரும்போது சித்ரா வந்திருக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் இப்படி வர சொல்லு எனக்கு பேசணும்னு சொன்னார். இப்போவே எனக்கு பயமாக போச்சுன்னா, அப்போவே ராஜா சாரோட அசிஸ்டண்ட் சுந்தரராஜன் சார் இருப்பார், என்ன அண்ணா நீங்கள் கூட வாங்க அண்ணா நீங்கள் வாங்க அண்ணன் அவரையும் கூட்டிகிட்டு போனேன். அப்போது வந்த உடனே ராஜா சாரை சொன்னார், நீ ஏதோ ஒரு பாட்டு வேண்டான்னு பாடமாட்டேன்னு சொல்லிட்டு போனியாமே. ஆமாம் சார், அது கொஞ்சம் லிரிக்ஸு கொஞ்சம் வல்கராக இருந்த மாதிரி தோணிச்சு, அதனால தான். அதெல்லாம் நீ ஏன் பார்க்குறேன், அதுவும் வேலை இல்லையே, பாடுறது தானே உன்னோட வேலை. அப்போ ஒரு யாரும் அது இன்டென்ஷனலாக அப்படி தப்பாக எழுதணும்னு ஒரு கவிஞரும் அப்படி நினச்சி எழுத மாட்டாங்க. சிச்சுவேஷனுக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுதான் அவர் எழுதியிருப்பார். அதில் அது உன்னோட வாய்ஸில் பாடுறது தான் உன்னோட வேலை, அது செய்யணும். எப்போவுமே ஒரு பாட்டு பாடமாட்டேன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. நானும் அப்புறமா நினச்சி பார்த்தேன், அவர் சொன்னது 100% கரெக்ட், நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் அப்போ வந்து ஒரு சடனாக நமக்கு ஒன்று தோணும்ல. அப்போ நான் சொன்னேன், சார் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, டபுள் மீனிங் வர்ற பாட்டெல்லாம் நீங்கள் எப்படி பாடுறீங்க, உங்களுக்கு தமிழ் தெரியும் தானே. அப்புறம் அதை நான் சொன்னேன், எனக்கு டபுள் மீனிங் எல்லாம் புரியாது, ஸ்ட்ரெயிட்டாக பச்சையாக இருந்தால் எனக்கு புரியும், மறைச்சி சொல்கிறது எனக்கு அவ்வளோ கண்டுபிடிக்க தெரியாது. அப்போ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம்ல, நீங்கள் வந்து போய் புதுசாக வந்த ஆள் இல்லையே, நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம்ல தைரியமான அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர், அப்படி கேட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ சார் என்ன சொன்னார், அப்படி கேட்குறவங்கக்கிட்ட சொல்லு நான் நிறைய டிவோஷனல் பாடியிருக்கேன், அது நீங்கள் கேளுங்க, இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு இது வேணும், அதுக்கு அதனால தான் அதை அப்படி கொடுத்தாங்க, அதை பாடுறது தான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லிடுங்கன்னு ஜானகி அம்மா கூட அவங்கக்கிட்ட கூட நான் இப்படியே தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே அவர் வார்த்தை ராஜா சாரோட வார்த்தை மீறி நான் வேறு அதுக்கப்புறம் எது பாட்டும் நான் பாடமாட்டேன்னு சொன்னதே இல்லை. எனக்கு அப்படி அசிங்கமான பாட்டு வரலன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ரொம்ப டபுள் மீனிங்கில் வந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லாமல் பச்சையாக சொல்கிற பாட்டெல்லாம் அவ்வளோ நிறைய பாடலை. அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க, அது என்ன பாட்டு கேட்கலாமே அப்படின்னு தெரியல, பாட்டு மறந்து போச்சு. ஒரு அது சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கு. அதே சமயத்தில் இந்த நிறைய பாடல்கள் வந்து பாடிட்ட பிறகு ஸ்டுடியோவில் நீங்கள் பாடுவீங்க, உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், அதை வந்து சினிமா தியேட்டரில் நீங்கள் அந்த அந்த படம் வெளியே வந்த பிறகு போய் பார்க்குற பழக்கம் வந்து உண்டா? அதை பார்க்கும்போது எல்லாமே இல்லை, உண்மை சொல்லணும்னா புவே பூச்சுடவா அதுதானே என்னோடய ஃபஸ்ட்டு படமாக நான் பாடினது. ஆனால் வெளியில் வந்தது நீ தானே அந்த குழு, அது ஒன்று அது லேட்டராக தான் வந்துச்சு, என்னோடய ஃபஸ்ட்டு படம் முதல்ல வரல, அப்புறமா தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு படமாக வெளியில் வந்தது புவே பூச்சிடவா, அதில் சின்ன குயில் பாட அதான் ஃபஸ்ட்டு தமிழ் சாங்காக என்னோடது ரேடியோவில் வந்தது, அதனால தான் சின்ன குயில்னு பேர் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் ரிலீஸ் ஆன போது எனக்கு தியேட்டரில் போய் என்னோடய பேர் தமிழில் எழுதி வச்சுருக்கிறது ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போ வந்து தியேட்டரில் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறையா ஃபிலிம்ஸு போய் பார்த்துருக்கேன், பட் எல்லாம்னு நான் சொல்ல முடியாது. எப்பப்போ தியேட்டருக்கு போய் பார்க்குறது எனக்கு பிடிக்கும், அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது அந்த சவுண்ட் எஃபெக்டோட அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்பாவது நான் ஃப்ரீயாக இருக்கிறப்போ ரொம்ப கூட்டம் இல்லாத ஒரு டைம்னா போய் பார்ப்பேன். பார்த்தீங்கன்னாம்மா இந்த இசை அப்படின்னு சொல்லும்போதே வந்து பல பேருக்கு வந்து ஒரு மருந்தாக வந்து இருந்திருக்கு. அது முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஒரு பாட்டை கேட்டால் போதும்ட்டு நான் நினச்சது உண்டு. அதாவது ஒவ்வொரு பூக்களுமே என்ற அந்த பாட்டு, அதில் வரக்கூடிய அந்த வரிகள், அது கொஞ்சம் எங்களுக்காக பாட சொல்கிறீங்களா? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு. இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது நான் ஒரு ஒரு விஷயம் கூட சொல்லணும், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பாட்டு அஃபெக்ட் ஆகிருக்கு.
நான் ஒரு கச்சேரிக்கு போகும்போது கச்சேரி முடித்து வெளில வரும்போது ஒரு பையன் வந்து சைட்லேயே நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ போகும்போது வந்த உடனே நான் கூப்பிட்டேன் பக்கத்தில், ஏன்னா முதல்ல இருந்தே கவனிச்சுட்டே இருக்கேன். அவர் உட்காரவே இல்லை, ஃபுல் கான்சர்ட்டு சைடில் முன்னாடி வந்து சைடில் நின்றுட்டே இருந்தார். போகும்போது உடனே ஓடி வந்தோம். கூட்டத்தில் அவர் ஓடி வரும்போது நான் அவரை கூப்பிட்டேன். அப்போ வந்து என்னோடய காலில் விழுந்துட்டாம்மா, நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம், நான் வந்து வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு நான் தக்கலை பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவு வரைக்கும் வந்து அதுக்கு நான் ட்ரை பண்ணும்போது தான் இந்த பாடல் கேட்கும்போது, ஐயோ நான் எதுக்கு நான் இப்படி பண்ணுறது, ஃபுலிஷ்னஸ் ஆகிடுமே, ஏன் நான் திரும்பி வரக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு எனக்கு அந்த ஒரு அப்படி தோணிச்சு எனக்கு. அதனால தான் நான் அந்த அதிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். நான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் வாழ்க்கையில். அதுக்கு நான் சொன்னேன், நான் இல்லை, அது எழுதின கவிஞர் பா விஜய் அவருக்கு தான் அந்த கிரியேட்டர்ஸ் வந்து பரத்வாஜ் சார் அவங்களுக்கு தான் அந்த க்ரெடிட் போகணும். நான் பாடியிருக்கேன் தவிர நான் அதில் வேறு எதுவும் செய்யலை, பட் அது என்னோட அவர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் வந்து சென்னையில் மாத்ரு மந்திர்னு ஒரு ஸ்கூல் இருக்குது ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன், ஆட்டிசம் செரிப்ரல் பால்சி அந்த மாதிரி உள்ள குழந்தைங்கள் இருக்கு, அவங்கள பார்த்துக்கிற இடம் ஸ்கூல், அவங்களோட ஸ்கூல் கம் ஹாஸ்டல். அப்போ அவங்களோட எனக்கு நல்ல பந்தம் இருக்குது, என்னோடய காட் மதர்னு சொல்லலாம். எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டைம், ரொம்ப நான் ஆல்மோஸ்ட் விழுந்த டைமில் என்னை கைப்பிடிச்சு தூக்குனதில் அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு உண்டு. ரேகா ராமச்சந்திரன் அவங்க பேர். அவங்க வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஒரு 2 months கிட்ட எவ்ரிடே ஷீ யூஸ் டு கம் டு மை ஹவுஸ் அண்ட் டாக் டு மீ. ரொம்ப நேரம் பேசி பேசி நான் திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன்னா அதில் ஒரு 75% க்ரெடிட் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவ்வளோ அவங்க எனக்காக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு அவங்க டைம், அவங்களோட என்ன சொல்கிறது, ப்ரெஷியஸ் டைம் எனக்காக ஒதுக்கி அவ்வளோ எனக்காக அவங்க வந்தாங்க. அப்போ அவங்களோட இன்ஸ்டிடியூஷன் அது. அதில் வந்து அன்றைக்கி செரிபிரல் பால்சி குழந்தைங்களோட டே, அது ஸ்பெஷல் ஏதோ ஒரு டே அன்றைக்கி வந்து என்ன கெஸ்ட்டாக வர சொன்னாங்க, இந்த பாட்டு நீங்கள் பாடணும்னு எனக்கு ஸ்பெஷலாக ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஐயோ, வாழ்க்கையில் நான் நிறைய மேடையில் பாடியிருக்கேன், ஆனால் நான் இந்த அளவுக்கு எனக்கு பாட முடியாமல் இங்கெல்லாம் வலிச்சு த்ரோட்டில்னா, நமக்கு அழுகை கண்ட்ரோல் பண்ணும்போது த்ரோட்டில் ஒரு வலி வரும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்களோ தெரியல, அது பாடுறவங்களுக்கு தான் தெரியும். அழுதுகிட்டு பாடும்போது கண்ட்ரோல் பண்ணும்போது இங்கே பயங்கரமாக வலிக்கும். எனக்கு அன்றைக்கி லைஃப்பில் நான் அந்த அளவுக்கு வலியோடு பாடினது கிடையாதுன்னு சொல்லலாம். நான் பாட ஆரம்பித்து பல்லவி முடித்து சரணம் ஆரம்பிக்கும் போது அந்த ஆடியன்ஸில் இருக்கிற எல்லாமே பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட அம்மா தான், ஃபேமிலி தான் இருக்காங்க. அவங்களோட அழுக, இவ்வளோ பேர் அழுகிறது பார்த்துட்டு நான் எப்படி பாடு, எனக்கு நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஒரு எனக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். நான் அப்போ தான் எனக்கு அந்த பாட்டு இவ்வளோ பேருக்கு அது அஃபெக்ட் பண்ணியிருக்கு, இன் எ குட் வே ஆர் பேட் வே, ஐ டோன்ட் நோ, பட் அது ஒரு பெரிய, இது எனக்கு கிடைச்ச ஒரு பிளஸ்ஸிங் நினைக்கிறேன் அந்த பாட்டு. அதில் ஒரு முக்கியமான வரி, எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். அப்படி ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுத்த அந்த பாட்டு, அது உங்கள் குரலில் வந்து கேட்க ஹீலர் ஹீலர் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை பாடகியாக பார்த்துருக்கோம், ஸ்டேஜில் வந்து பார்த்துருக்கோம், ஆனால் ரொம்ப பிடிச்சது இங்கே நடுவராக நீங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இது கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையாக இருக்கட்டும், அவங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும், அந்த குருவாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகாக போய் சேர்ற அளவுக்கு கருத்தை வந்து எடுத்து தெரிவிக்கிறீங்க. இது வந்து மற்ற இருக்கக்கூடிய அந்த மற்ற நடுவர்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. அந்த ஜேர்னி எப்படி போய்கிட்டு இருக்கு, நீங்கள் அந்த குழந்தைங்களை ஸ்டேஜில் எப்படி பார்க்குறீங்க? சூப்பர் சிங்கரில் போகும்போது அங்கே குழந்தைங்களோடு அவங்க திறமை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணுன்னா, இவ்வளோ பைஹார்ட் பண்ணி அது கூட அங்கே இருக்கிற டைமில் காலையில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணால் சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட்டாக கூட போகும், அவ்வளோ நேரம் இடநிலையில் ஹெட்ஃபோன் வச்சு அவங்க பாடுற பாட்டை. ஆனால் மற்றவங்க பாடும்போது எப்படி இருக்கக்கூடாது, இல்லை கேமரா இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க அது கேட்டு தான் ஆகணும். அப்போ அப்போ மாற்றி வச்சு அந்த கேப்பில் எல்லாம் கேட்டு அவங்க டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்க பண்ணுறது பார்க்கும்போது நம்மளுக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷன், டேலண்ட். அதே மாதிரி நான் அங்கே உட்காரும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுறது அவங்களுக்கு உள்ளே நடக்கிற அந்த குட்டி குட்டி விஷயங்களில், அந்த அவங்க விளையாடுறது ஏதோ இப்படி இப்படியெல்லாம் ஒன்று விளையாடுவாங்க, சிசர்ஸ் கட் பண்ணுறது ஏதோ ஒன்று, அதை ரெண்டு பேர் ஒரே மாதிரி பண்ணணும், அது சரியாக வரலன்னா அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் அங்கே உட்காந்து போயிருந்தெல்லாம் நான் பார்த்து கவனிச்சுட்டே இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அவங்களோடு இருக்கிற அந்த டைம். இடையில ஓடி வந்து மடியில் உட்காருவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, எனக்கு அந்த ஒரு என்வயான்மெண்ட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப திறமையான பசங்க இப்போ வர்றவங்க எல்லாமே, ஒவ்வொரு
சின்ன வயசில் அவங்க பாடுற அந்த மெச்சூரிட்டி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிஜமாகவே ஒரு நடுவராக உட்காடுறதுக்கு எனக்கு முதல்ல ஒழுங்காக பேச வரணும், அது எனக்கு அந்த திறமை எனக்கு இல்லைன்னு தான் இவ்வளோ நாள் எனக்கு இல்லை. அதுதான் நிஜம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கேன். மற்றது ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்னென்னு யோசிக்க வேண்டிய நிலைமையில தான் என்னோடய பேச்சு இருந்தது. இப்போ அந்த டைமில் விஜய் டிவியிலேருந்து என்னை கூப்பிட போது நான் முதல்ல போகணுமா வேண்டாமா ஐயோ என்னால் முடியுமா அந்த என்ன நிறைய கொஞ்சம் அந்த ஆக்சென்ட் கூட நிறையா அப்போ வரும், இதை விட ஜாஸ்தி வரும். அப்போ அது எனக்கு ஒரு பயமாக இருந்தது, வேணுமா வேணும் போனேன் போ வேண்டாம் வேண்டான்னு முதல்ல நினச்சேன். ஆனால் விஜய் டிவி நான் சொன்ன மாதிரி என்னோட மறு வாழ்வுக்கு அவங்களும் ஒரு ரீசன் தான். அந்த இதில் போயிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து எனக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பாவம் அவங்க என்னோடய வீட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய தடவை வந்திருக்காங்க. வீட்டு வந்துட்டு நீங்கள் எப்போ ரெடியோ அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லவே தேவையில்லை பாருங்கள். அவங்களுக்கு எவ்வளோ பேர் வேணும், எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க போகிறதுக்கு, பட் அவங்க இல்லை நீங்கள் தான் வரணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டில் வந்து என்னை கூட்டிகிட்டு போனவங்க. ஸோ அப்போ அதனால் நான் இந்த மாதிரி சொன்ன க்ரெடிட் அவங்களுக்கும் உண்டு. அதான் சொன்ன கொஞ்சம் நல்ல வெல் விஷஸ் இருக்காங்க வாழ்க்கையில், அதுக்கு தான் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறது. ஒரு ஒரு என்விய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சத்ருங்கிற முறையில் என்னை யாரும் பார்க்குறாங்களான்னு தெரியல, பட் முக்கால்வாசி எல்லாரும் வெல்விஷர்ஸாக தான் இருக்காங்க. அதுதான் நான் எனக்கு கடவுள் கொடுத்த இந்த ஜென்மத்தோடு புண்ணியம்னு நினைக்கிறேன். நிச்சயமாகமா. அதே சமயத்தில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ஒரு பாடல் அது, வந்து நீங்கள் பாடிட்ட பிறகும் இதில் இன்னும் நிறையா எதுவும் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு நினச்ச ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாடல் இது? நிறைய பாடல்கள் எனக்கு அப்படி தோணும். நான் ரெக்கார்டிங்கில் பாடிட்டு வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்தது மறுபடியும் கேட்கும் போது ஐயோ அது அங்கே போயிருக்கிறத இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் தோணி இருக்கிறது நிறையா நிறையாவே இருக்குது. எஸ்பெஷலி இப்போ சொல்லணுன்னா ஒரு மலையாளம் பாடல் இருக்குது, அது வந்து நான் யூஎஸ் டியூர் போய் திருப்பி வந்து சேர்ந்து உடனே அன்னைக்கு அவங்களுக்கு அவசரம் ஷூட்டிங்னு சொல்லி என்னை அன்னைக்கு ரெஸ்ட் பண்ண விடாமல் நான் உடனே போய் பாடின சாங் அது. அப்போ வந்து மேபி காது ஃப்ளைட்டில் வந்ததுனால என்னமோ தெரியல, நான் பாடி முடித்து எனக்கு தியேட்டரில் கேட்கும்போது எனக்கு ஒன்றும் தோணலை. அப்புறமா அது வீட்டுக்கு வந்து டூ டேஸுக்கு அப்புறம் ஜெட்லாக் எல்லாம் முடித்து மறுபடியும் கேட்கும் போது ஐயோ அது ஷார்ப்பாக இருக்கேன் நிறைய இடத்துல, என்னோடய காதில் எனக்கு அப்போ அங்கே தோணவே இல்லை. அன்றைக்கி வந்து பாம்பே ரவின்னு சொல்லி மியூசிக் டைரக்டர், அவர் பாம்பேயில் இருந்தாரே சௌதுவி கச்சாந்த் அதெல்லாம் அதை பண்ண மியூசிக் டைரக்டர் அவர் வரலை, அவரோட அசிஸ்டண்ட் தான் இருந்தாங்க அன்றைக்கி. அவரும் சொல்லலை என்னோடய காதில் வந்து நான் ஸ்ருதியில் பாடியிருக்கேன்னு தோணுச்சு அப்போ. ஆனால் மேபி ஃப்ளைட்டில் எல்லாம் வந்ததுனால காது கொஞ்சம் அடைஞ்சிருந்துருக்குமோ தெரியல. ஸோ அது மட்டும் எனக்கு அது மட்டும் நிறைய நிறைய சாங்ஸ் இருக்குன்னா இப்போ நீங்கள் கேட்கும்போது எனக்கு சடனாக அது ஞாபகம் வந்தது, அதனால சொன்னேன். அது அப்புறமா எனக்கு கேட்கும்போது அல்ல ஐயோ ஐயோ ஐயோன்னு தோணுது. இப்போவும் அது ரேடியோவில் வரும்போது ஐயோ இந்த பாட்டு கொஞ்சம் மார்க் ஃபார்வர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும் சம்டைம்ஸ். ஆமாம். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தீபாவளி வந்துச்சுன்னா பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா மத்தா, அது வந்து எனக்கு நிறைய அதில் வந்து கரெக்ஷன்ஸ் சொல்லிகிட்டே இருந்தாங்க. மத்தாப்பூன்னு சொல்ல வேண்டாம் மத்தாப்பு, நம்ம அது ரெண்டுக்கும் இடையில உள்ள ப்ரொனன்சியேஷன் இருக்குது பாருங்கள் தமிழில் ஒரு சில இடத்துல அப்படி வரும். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது அந்த டைமில். அதே சமயத்தில் பொங்கல் வந்துச்சுன்னு சொன்னாக்கா தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ. அப்புறம் கல்யாண நிகழ்ச்சியில் பார்த்தா இதுதான்டா அந்த சாங், இதுதான் இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா இவன் தானா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது நல்ல நிகழ்ச்சி சொல்லும் போது எனக்கே ஞாபகம் வருது. அதே மாதிரி நீங்க ஒரு நேர்காணல் கூட சொல்லியிருந்தீங்க ஷாப்பிங் மால் போகும்போது கூட உங்களோட பாடல்கள் வந்து அவன் என்ன பார்க்கும்போது அவங்க பிளே பண்ணிட்டு இருக்கிற அதை ஸ்டாப் பண்ணிட்டு என்னோடது போடுவாங்க, எனக்கு அது ரொம்ப கூச்சமா இருக்கும். அதே சமயத்துல அந்த அங்கீகாரம் உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா உங்க மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நிறைய பேரோட நீங்க வந்து டிராவல் பண்ணியிருந்திருக்கீங்கம்மா இசையமைப்பாளர்கள், இப்ப வரக்கூடிய இளம் இசையமைப்பாளர்களோட அவங்களுடைய அந்த டிராவல் ஜேர்னி, ஏன்னா தொழில்நுட்பம் வளர்ச்சியாக இருக்கட்டும் இசை கருவியோட வளர்ச்சியாக இருக்கும், இந்த மாற்றத்துக்கெல்லாம் நீங்க உங்களை மாத்திக்கிறீங்களா இல்ல எப்படி அதோட நீங்க பயணம் செல்றீங்க? இப்போ சொல்கிற மாதிரி கோ வித் த ஃப்ளோன்னு சொல்கிறோம் இல்லையா, காலம் மாறுற மாதிரி நாமளும் மாறினா தான் உண்டு. பட் நிஜம் என்னன்னு கேட்டால் அந்த பழைய காலத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரே ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் உட்காந்து பாடி அது முடித்து எல்லோரும் சேர்ந்து ஒரே வாட்டி கன்சோலில் நின்று பாட்டு கேட்கும்போது இமீடியட் கரெக்ஷன்ஸு ரெஸ்பான்ஸும் அப்போவே நம்மளுக்கு கிடைக்கும். மியூசிஷியன்ஸை வாசித்தவங்க ஒரு சில பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து அது நல்லாயிருக்கு வாய்ஸ் ரொம்ப இப்படி வராமல் பார்த்துக்கோ, அதெல்லாம் சின்ன சின்னதாக அட்வைசஸ் அவங்களும் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்த புதுசில் வீணா பார்த்த சாரதின்னு சொல்லி வீணா வாசிக்கிற ஒருத்தர், அவர் அதை மாதிரி வயலின் வாசிக்கிறவங்க நிறைய பேர் வந்து அப்பப்போ
ரெக்கார்டிங் முடி தபில மிருதங்க வாசிக்கிற சீனா குட்டி சார் இருந்தார், பிரசாத் அண்ணா இருந்தார், இவங்க எல்லாம் வந்து ரெக்கார்டிங் முடியும் போதே இப்படி சொல்லுவாங்க, இல்லைன்னா அது வாய்ஸ் இப்படி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோ பத்திரமா இப்படி இருக்குன்னு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது ஆக்சுவலி இனிஷியல் டேஸில் எல்லாம். இப்போ வந்து அந்த சிஸ்டமே இல்லை, நான் மியூசிஷியன்ஸையே பார்க்கறது இல்லை, இந்த மாதிரி ஒரு கான்சர்ட்டு போனால் தான் அவங்கள பார்க்குறேன் தவிர எல்லோரும் அதில் யார் யார் இருக்காங்க யாருக்கு உடம்பு சரியில்லை ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு தனித்தனியாக இருக்கிற மாதிரி அந்த ஃபேமிலிங்கிற ஒரு இது இப்போ இல்லை மியூசிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு நீங்கள் என்ன என்ன சொல்ல விரும்புவீங்க? இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சில சூழ்நிலைகள்னால பாடகர்களாக இருக்கட்டும் இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும் சூழ்நிலைகள் முக்கியமாக பெண்கள்னு பார்க்கும்போது வந்து திருமணத்துக்கு பிறகோ இல்லை குழந்தை பிறந்த பிறகோ அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும், இதுக்கப்புறம் வேணாமே போதுமே அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் உங்கள் கரியரில் பார்க்கும்போது திருமணத்துக்கு பிறகு இன்னும் நிறைய பாடல்களை நீங்கள் வந்து பாடியிருக்கீங்க, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத அப்புறம் பார்ப்போம். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க அவங்களுடைய கரியரை இன்னும் கண்டினியூ பண்ணுறது? இப்போ சிங்கருங்கிறத மாற்றி வச்சா ஒரு பொம்பளை வந்து வேலைக்கு போகணுன்னா ஃபேமிலி சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது, நம்மளே செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை அது எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னு விட்டு அந்த வீடு அலங்கோலமாகவும் தவிர பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. நம்ம வீடு நம்ம சுத்தமாக இல்லைன்னா எல்லாமே ஒழுங்காக வைக்கணும்னா கண்டிப்பாக பொம்பளைங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் தான் முடியும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் அவ்வளோ சப்போர்ட்டாக எனக்கு ஒரு பேக் போனாக அவர் தான் இருக்கார் என்னோடய எல்லா விஷயம். இப்போ ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதுவுமே நான் சொல்லி அவர் செய்யலை, அவராக டிசைட் பண்ணி அவராக செஞ்சது தான். இப்போ எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக அவர் செய்யும்போது நான் அதில் ஒன்றும் குறுக்க பேசி ஒன்று அப்படி ஒரு சண்டை எங்களுக்குள்ளே வரவே இல்லை. அவரே டிசைட் பண்ணுறது மாதிரி தான் நானும் போயிட்டுருக்கேன். ஏன்னா எல்லாமே என்னோடய நல்லதுக்காக தான் அவர் செய்கிறார் எல்லா விஷயமும். ஸோ அதனால் எனக்கு அந்த சப்போர்ட்டு கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எல்லா புருஷன் ஹஸ்பண்ட்ஸுக்கும் எனக்கு ரிக்வஸ்ட் பண்ண வேண்டியது அதுதான், திறமை இருக்கிற லேடிஸோட அவங்களோட டேலண்ட்டை அப்படி மாற்றி வச்சுருது அவங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சிக்காக நீங்கள் கூட ஹெல்ப் பண்ணோம். ஆனால் இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் விட்டு கொடுக்குற வந்து ஒரு பழக்கம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அதுதான் அப்பப்போ கொஞ்சம் கம்மி ஆகுதுன்னு எனக்கு தோணும். அதனால தான் இப்போ எங்கே பார்த்தாலும் நிறைய டிவோர்ஸ் அது இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு ரீசன் அதுதான். கொஞ்சம் நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வழியில் கொஞ்சம் அவரும் வந்துடுவார், அவர் வழியில் கொஞ்சம் நம்மளும் போயிடும். அப்படி தானே எல்லா ஃபேமிலியிலும் அப்படி தான் ஆகும், நேச்சுரலாக அப்படி தான் ஆகும். அப்புறம் ஒரு அவர் கூட இல்லைன்னா ஒரு இன்செக்யூரிட்டி அந்த மாதிரி ஒரு பயம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா வாணியம்மா நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவர் கூடவே இருந்தார். அவர் போனதுக்கு அப்புறம் தான் அம்மா சடனாக ரொம்ப லோ ஆகிட்டாங்க அப்படி ஆனது அதுக்கப்புறம் தான். அப்போவே புரிஞ்சுக்கணும் அவங்களுக்குள்ளே இருந்த பாண்டிங் என்னங்கிறது இல்லையா? நிச்சயமாக நிச்சயம் கண்டிப்பாக அது நம்ம சேர்ந்து வாழும்போது அது வரும், ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி வரும். அதுவும் அதே சமயத்தில் வாய்ப்பு இன்னும் கிடைக்கல, எனக்கு எப்போ இந்த வெளிச்சம் கிடைக்கும், நான் எப்போ வந்து அந்த ஃபேமை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு காத்து கிடக்கக்கூடிய அது அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட அது லக்குங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர். நம்மளை எல்லாரோட வாழ்க்கையிலையும் லக்குங்கிறது ஒன்று உண்டு. ஒரு சில பேருக்கு தலையில் அப்படி எழுதியிருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அப்படி நடக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதில் வந்து மனசு அடிபட்டு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகாமல் கீப் ஆன் ட்ரையிங், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. வாய்ப்பு எப்போ வரும்னு தெரியாது, வரும்போது கிவ் யுவர் பெஸ்ட், அதுக்காக உங்களை தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் எனக்கு அற்புதம். அதே சமயத்தில் இப்போ சமீபத்தில் வந்த பாடல்கள் உங்கள் மனசில் கேட்டோன்னே எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் எந்த பாட்டை வந்து சொல்லுவீங்க? சமீபத்தில் எனக்கு ஒரு பெரிய ஹிட் ஒன்று கிடச்சது, ஆராரீராரீரோ கேட்குதம்மா நேரில் வந்தது இந்நிஜமா நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா நாடியும் மெல்லிசையாகுதம்மா அந்த அம்மா பாடல் வாரிசு படத்தில். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு அம்மா பாடல் பாடினது அண்ணாத்தை படத்தில், அதுவும் ரொம்ப பிடிச்ச பாடல். நிறைய தமிழ் நல்ல பாடல்கள் இன்னும் என்னோடு வர வேண்டியது இருக்குது, கொஞ்சம் நிறைய நல்ல சாங்ஸ் பாடியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நிச்சயமாக மலேசிய நேயர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்படுவீங்க? அதே சமயத்தில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் அதுவும் முக்கியமாக அந்த குட்டி குழந்தைங்களை வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக அந்த தங்கமே என்னுயிரேயாவும் நீதானே கண்ணிரண்டில் நீ இருந்தும் பார்வை தந்தாயே
உறவென்று சொன்னால் நீதானே, உதிரத்தில் ஓடும் பூந்தேனே, மனவும் தவமும் நீயே, வளவும் ஐயோ மறந்து போச்சு, வளமும் நலமும் நீயே, உதிரத்தில் கலந்த என் தாயே, தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ 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 செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ சொக்க தங்கோ. எப்பயுமே எங்க மனசுல நீங்க அந்த சொக்க தங்கமா இருக்கணும், மக்களை பெற்ற மகாராசி, இன்னும் 1000 பாடல்கள் எங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அம்மா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ சுஷ்மிதா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது உங்களோட பேசுறது. தேங்க்யூ சோ மச்.